Hello's English. Hi friends, இன்னைக்கு நாம இந்த common mistake seriesல எதை பத்தி பார்க்க போறோம்னா one of the mangoes is வருமா ஆர் வருமா இல்ல one of the mango வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே இன்னைக்கு கிறிஸ்டல் கிளியரா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவேன். லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேங்கோஸ் இஸ் டேஸ்டி அப்படின்னு போட்டிருக்கு. மீனிங் அந்த மாங்காய்களில் ஏதோ ஒன்று டேஸ்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஜென்ரலாகவே ஒன் ஆஃப் தீன் வரப்பே பக்கத்தில் வர நவுன் கண்டிப்பாக ப்ளூரலாக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அந்த மாங்காய்களில் ஒன்று டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர, ஒன் ஆஃப் த மேங்கோன்னு சொல்லிட்டிங்கன்னா அங்கே ஒரு மாங்காய் தான் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதில் ஒன்று நம்ம ஏன் சொல்ல போகிறோம், அந்த ஒன்று டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லிட்டு போயிடலாமே. அந்த கூட்டமாக இருக்கிறதுல ஒன்று டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அங்கே ப்ளூரல் இருக்குன்னு தானே அர்த்தம். கண்டிப்பாக அப்போ ஒன் ஆஃப் தான் யூஸ் பண்ணுறப்ப பக்கத்தில் வர நவுன் ப்ளூரலாக மட்டும்தான் இருக்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்டு மீ ஃபார் பாஸிங் தி எக்ஸாம். நான் எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ஒன் ஆஃப் த லீடர்ஸ் வில் பி செலக்டட். அதாவது லீடர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களில் நாம் ஒருத்தரை மட்டும்தானே செலக்ட் பண்ணுவோம். ஸோ ஓவராலாக ஒன் ஆஃப் தீன் வரப்போ அடுத்து நீங்கள் நவுன் ப்ளூரல் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து வரப்போகிற வேர்ப் கண்டிப்பாக சிங்குலருக்கானது தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அந்த ப்ளூரலில் ஏதோ ஒருத்தவங்களை பற்றி மட்டும்தான் பேசுவீங்க. ஸோ வேர்ப் சிங்குலராக இருக்கணும், அந்த ஒன் ஆஃப் தீக்கு பக்கத்தில் வர நவுன் ப்ளூரலாக இருக்கணும். நெக்ஸ்ட், டூ ஆஃப் தி மேங்கோஸ் ஆர் ரோட்டன். அதாவது அந்த மாங்காய்களில் ரெண்டு அழுகி போயிடுச்சு. ரெண்டுன்னு சொல்கிறப்பே தெரியுது உங்களுக்கு, கண்டிப்பாக இதுக்கு வர வேர்பும் ப்ளூரலாக மட்டும்தான் இருக்கணும். அதாவது ஆர் தான் யூஸ் பண்ணணும், இஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், ஃபோர் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்டு மீ டு கெட் தி சர்டிஃபிகேட். ஃபோருன்னு வந்துடுச்சு, ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துடுச்சு. ஸோ கண்டிப்பாக வேர்பு ப்ளூரலாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட், த்ரீ ஆஃப் த சீட்ஸ் ஹாவ் பீன் ஆக்குபைடு. அதாவது அங்கே கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது, அதில் மூணு ஆக்குப்பை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஹாவ் தான் யூஸ் பண்ணணும், ஹேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே த்ரீன்னு வந்துடுச்சு. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை சிஸ்டர் ஆர் வெயிட்டிங் ஃபார் மீ. என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்களும் என்னோடய சிஸ்டரும் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ரெண்டு பேர் வராங்கள்ல, ஃப்ரெண்டில் ஒருத்தரும் இருக்காங்க சிஸ்டரும் இருக்காங்க. அப்போ டெஃபினட்டாக இதுக்கு வர வேர்பு ப்ளூரலாக மட்டும்தான் இருக்கணும். அதனால தான் இங்கே ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்க சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை சிஸ்டர் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே அதில் உள்ள மேலே இருக்க சென்டென்ஸே தான் இது, பட் இதில் இஸ் வந்திருக்கு, இது ராங். இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஒன் ஆஃப் தான் வந்துடுச்சு, இஸ் போடலாம் நினைக்கிறாங்க, அது தப்பு. ஸோ ஓவராலாக இந்த மாதிரியான சென்டென்ஸில் வர எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் இந்த டாப்பிக்கை ஓவராலாக ஒரு ரிப்பீட் கொடுக்குறேன். ஒன் ஆஃப்னு வந்துச்சுனாலே அதுக்கு அடுத்து வர நவுன் ப்ளூரலாக மட்டும்தான் இருக்கணும், ப்ளஸ் அந்த சென்டென்ஸில் வர வேர்ப் சிங்குலராக இருக்கணும். அதே ஒன் ஆஃப் த மை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டு அண்டுன்னு சேர்த்து இன்னொரு நவுனும் சேர்த்து டோட்டலாக ரெண்டு நவுன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் அந்த சென்டென்ஸில் டூ ஆஃப் த த்ரீ ஆஃப் தன் வந்துருந்து ஒரு ப்ளூரல் வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தாராளமாக ப்ளூரல் வேர்பே யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் திஸ் லெசன் வில் ஹெல்ப் யூ டு பி ஃபேமிலியர் வித் இங்கிலீஷ். ஐ வில் கேட்ச் யூ லேட்டர் வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் லெசன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.